ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 75 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக தமிழகம் மற்றும் புதுவைக்கு வந்துள்ள அவர் சென்னையில் ஓமாந்தூரர் பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டிலேயே முதன்முறையாக ஓமாந்தூரர் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள முதலாவது ரோபோ அறுவை சிகிச்சை பிரிவையும் அவர் பார்வையிட்டார். அப்போது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், துறை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த ரோபோ அறுவை சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் விளையாட்டு வீரர்களையும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சந்தித்து பேசினார். இதன் பின்னர் ஆவடியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கான சுகாதார மையத்திற்கு காணொலி காட்சி மூலம் அமைச்சர் மாண்டவியா அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து பேசிய சுகாதார இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அரசின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மாண்டவியா, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 75 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு 404 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். 2030 ஆண்டிற்குள் மலேரியாவை முற்றிலுமாக ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தின் 17 மாவட்டங்களில் மலேரியா முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்தார். நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவுவதற்காக ஒரே நாடு ஒரே இரத்த சுத்திகரிப்பு திட்டம் நாடு முழுவதும் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். Have not accepted it as yet. Only with your support, like in COVID, can we overcome together this hurdle to the nation's progress. I am glad to note that 17 districts of Tamil Nadu had 0 cases of malaria, and Tamil Nadu has eradicated lymphatic filariasis fully. This is encouraging progress and end, but I direct my health officials to stay alert and keep taking actions towards eradication of malaria, chikungunya and dengue. பிற்பகலில் சென்னையை அடுத்த மணலியில் உள்ள உர தயாரிப்பு ஆலையில் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள கணிப்பொறி கட்டுப்பாட்டு அறையில் உர தயாரிப்பு முறைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பயனளிக்கும் வகையில் நானோ உர தயாரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். பின்னர் சென்னை அண்ணா நகரில் உள்ள மாதிரி மருந்து கிடங்கையும் அமைச்சர் மாண்டவியா நேரில் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து கிண்டியில் உள்ள மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு சென்ற அவர் புதிய தொழில்நுட்ப மையத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்தாா்.